துங்குரோ நோய் இது ஒரு நச்சுயிரி நோய் இந்த நோய் தாக்கும்போது நெற்பயிரோட எல்லாம் குறைவாக தான் இருக்கும் இதனால் நெற்பயிரோட வளர்ச்சியெல்லாம் குன்றி போயிருக்கும் இந்த துங்குரோ நோய் தாக்கும்போது நெற்பயிரோட அடிப்பகுதியில் உள்ள இலைகள்லாம் நுனியிலேருந்து கீழ் நோக்கி ஆரஞ்சு நிறமாக மாறும் இந்த நோயை தாக்கும்போது விளைச்சல் கூட குறைவாகிடும் இந்த துங்குற நோயும் பரவுறதுக்கு முக்கியமான காரணம் பச்சை தத்து பூச்சி இந்த பூச்சியை கட்டுப்படுத்தினா இந்த நோயை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் அயோடின் சோதனை செஞ்சு இந்த நோய் தான் தாக்கியிருக்கா நெற்பயிரை அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பொட்டாசியம் அயோடைட் ஆறு கிராமும் அயோடின் படிகம் ரெண்டு கிராமும் எடுத்துக்கிட்டு அதை நூறு மில்லி லிட்டர் தண்ணியில் கல கலந்து கலவையாக்கிக்கிட்டு அதில் நம்ம நெற்பயிரோட ரெண்டாவதாக இருக்கிற ரெண் இலைகளை வந்து எடுத்து நறுக்கி கட் பண்ணியதை அந்த கலவில் அஞ்சு நிமிஷம் அமழ்த்தி வச்சுருந்தோம்னா அந்த துங்குற நோய் தாக்கியிருந்துச்சுனா அந்த நெற்பயிரை வெட்டப்பட்ட பகுதியிலலாம் அப்படியே நீல நிறமாக மாறிவிடும் இந்த சோதனை செய்கிறதுக்கு இலைகளை வந்து சூரிய உதயம் சூரியன் அறத்துக்கு முன்னாடி விடிய காலமாகவே அந்த இலைகளை எடுத்துடணும் இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா நெற்பயிர் நட்டுக்க வயலையும் வயலை சுற்றி இருக்கிற இடத்துல உள்ள களைகள்லாம் நீக்கி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ தான் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா கலைகளில் தான் நோயும் அப்புறம் பூச்சிகளும் அதிகமாக தாக்கி நம்மளுக்கு மகசூல் குறைவும் அதிகமான சேதமும் ஏற்படுது அதனால் நம்ம களைகளை நீக்கி சுத்தமாக வயல்களை வச்சுருக்கணும் அப்புறம் விளக்கு பொறியை வைத்து இந்த நோய்களை கட்டுப்படுத்தலாம் விளக்குப்பொரியை வச்சு எப்படி கட்டுப்படுத்த முடியும் அதுவும் நோய்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த பச்சை தத்துப்பூச்சி தான் இந்த நோய் பரவத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் விளக்கு பொரிய வச்சு இந்த பச்சை தத்துப்பூச்சியெல்லாம் கவர்ந்து நம்ம அழிச்சிட்டோம்னா இந்த நோய் தாக்குதல் ரொம்ப குறைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நம்ம பயிர் செய்யலாம் ஐஆர் முப்பத்தி ஆறு ஐஆர் ஐம்பது எஸ்டி எட்டு ரத்னா வைகை காஞ்சி போன்ற எதிர்ப்புத்திறன் கொண்ட ரகங்களை நம்ம பயிர் செய்யும்போது அந்த நோய்க்கு எதிர்ப்பு திறனாக இந்த நோய் அதை தாக்குறது குறைவாக இருக்கும்